சந்தோஷமா இருப்பதற்கு தான் இயேசுவே இந்த உலகத்திற்கு வந்தார். மனுஷன் சந்தோஷத்தை இழந்து எங்கேயோ சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு இன்னைக்கு சந்தோஷத்தை அங்க எங்கேயும் தேடி பார்க்கிறான். எங்காவது போய் டாஸ்மாக் கடையில கொஞ்சம் உட்கார்ந்தோம்னா அங்க நண்பர்களோடு கொஞ்சம் சாப்பிடும் போது அங்கே எங்காவது சந்தோஷம் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்கிறான். அங்கேயும் கிடைக்கிறது இல்லை. சந்தோஷத்துக்கு போற சில நேரத்தில் போயிட்டு அங்க சண்டையும் உபத்திரவத்தையும் பிரச்சனையும் வாங்கிட்டு வரான். அங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் வாழ்க்கையில குடும்பத்துல இவன் சந்தோஷமா இருக்கிறத போல நினைக்கிறான். ஆனா உண்மையான சந்தோஷம் வாழ்க்கையில இல்லவே இல்லை. அதை காட்டிலும் மனைவியும் பிள்ளைகளும் பல பிரச்சனைகளை தலையில சுமந்து வச்சிருக்கிறத போல இருக்கிறான். மனுஷன் சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அங்கும் இங்கும் அழைத்து ஓடி ஓடி பார்க்கிறான். எங்கேயும் சந்தோஷம் சமாதானம் கிடைக்கல. இயேசு இடத்துல வந்தா மாத்திரம் தான் சந்தோஷமும் சமாதானமும் கிடைக்கும். சந்தோஷத்தையும் வாங்கவே முடியும். அதை யார் கொடுக்க முடியும்? இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். ஆமே. இயேசு மாத்திரம் தான் கொடுக்க முடியும். இயேசு மாத்திரம் தான் உலகத்துல கொடுக்க முடியும். ஆமே.